அன்பு தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆரி, இவர் பார்த்தீங்கன்னா மிக எளிமையான தோற்றம் கூட, அனைவருமே நீங்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பார்த்துருப்பீங்க. இவர் வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து இடங்களிலுமே வந்து அவருடைய கருத்துக்களை ஜெனூனான, அதாவது நேர்மையான கருத்துக்களை அங்கங்கே பதிவு செய்து விட்டார். அந்த பதிவு செய்ததில் வந்து அவருடைய உண்மையான வெளிப்பாடு, அவர் நியாயமான வார்த்தைகள் அனைத்தும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அவருடைய கருத்து, அவருடைய பேச்சு அனைத்துமே தெளிவாக இருந்தது. அதே மாதிரி மற்றவருடைய குறைகளை நிறைகளை இரண்டையுமே சுட்டி காட்டியுள்ளார். அதாவது ஒரு எந்த ஒரு இடத்துலையுமே சரி, நம்ம மற்றவங்களை நம்ம வளர்த்து விட்டோம்னா நம்ம தானாக வளர்வோம். அதுதான் இவருடைய கான்செப்டே. அதாவது ஊரான் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்பது ஒரு பழமொழி. அதுபோல் நம் மற்றவர்களை வளர்க்க நினைத்தால், மற்றவர்களை திருத்த நினைத்தாலும் நம்ம அந்த இடத்துல நம்ம மேன்மை பெறுவோம், நம்மளும் வளர்வோம். இதுதான் வந்து உண்மையான கான்செப்டும் உண்மையான உழைப்பும் அதுதான். இப்போ நீங்கள் இதே பார்க்கலாம், நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் எடுத்துக்கினால் நீங்களும் பார்க்கலாம். அதே மாதிரி மற்றவர்களை நம்ம வளர்க்கும் போது நம்மும் வளருவோம், அதுதான். அதே மாதிரி கம்பெனியும் வளரும். அந்த அதே மாதிரி தான் இவர் வந்து ஆரி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களுடைய குறைகளையும் சரி நிறைகளையும் சரி அங்கங்கே அந்த ஸ்பாட்டில் அவர் வந்து அப்போதைக்கு டைரெக்டாக நேரடியாகவே வந்து சுட்டி காட்டினார். அப்படி சுட்டி காட்டும்போது அவர்களை வந்து குறைகள் வந்து அந்த எந்த குறைகளாக இருந்தாலும் திருத்தி கொள்ள சொல்லவும் அவர் வந்து வெளிப்படையாகவே அந்த கருத்தை வந்து பிக் பாஸில் பதிவு பண்ணுறார். பதிவு பண்ணுறது வந்து நண்பர்களிடம் அன்பாகவே வெளிப்படுத்தினார், அன்பாகவே கூறினார். அது அனைவருமே நம்ம பார்த்துருக்கோம். அவருடைய இயல்பான குணம், இயல்பான கருத்துக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் பொறுமையாகவும் அழகாகவும் கூறினார். இது ஏன் நான் அந்த வீடியோ முக்கியமாக போகிறேன்னா, அவர் கூறும்பொழுது ஒவ்வொரு இடங்களிலும் பார்த்தோன்னா நான் கம்மியாக படிச்சிருக்கேன், நான் கம்மியாக படிச்சிருக்கேன், எனக்கு கல்வி தகுதி கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மையான கல்வி தகுதியை சொல்கிறார். ஆனால் அவர் கல்வி தகுதி கம்மியாக இருந்தாலும் அவர் வந்து ஒரு முதிர்ந்த முதுநிலை பட்டதாரியை விட மிகவும் அனுபவம் வாய்ந்தவர். அனுபவமான வார்த்தைகள், அனுபவமான சொல் செயல் அனைத்துமே மிக மிக கைத்தேர்ந்த அனுபவசாலி என்றளவுக்கே சொல்லலாம். அதாவது மிகுந்த மிகுந்த வாழ்க்கை அனுபவங்கள், அதாவது கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தாலும் கிடைக்காத வாழ்க்கை அனுபவங்கள். எல்லாருக்குமே வாழ்க்கை அனுபவம் கிடைக்கும், அவங்க வாழ்க்கை அனுபவிச்சு லேட்டாகும்போது கிடைக்கும், ஒரு சிலருக்கு முன்னாடியே அனுபவம் கிடைக்கும். அந்த மாதிரி இவருடைய கம்மியான கல்வி தகுதி இருந்தாலும் இவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் அந்தந்த இடங்களில் தெளிவாக ஒவ்வொரு இடங்களையும் தெளிவாக வெளிப்படுது. அவருடைய எண்ணம் செயல் அனைத்தையுமே வெளிப்படுது. அவர் ஆனால் மைண்டில் வச்சுக்காமல் ஓப்பனாக சொல்கிறார். அந்த ஓப்பனாக சொல்கிறது வந்து இயல்பாக மற்றவங்களை வந்து திருத்திக்கிறது ஒரு வாய்ப்பாக அமையும். அந்த வாய்ப்பாக அமையும் போது நம்ம அழகாக நம்ம திருத்திக்கலாம். அதாவது இந்த ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லும்போது, நேரடியாக சொல்லும்போது, அதாவது ஒரு தவறை சுட்டி காட்டுற தகுதி வந்து எல்லோரும் சுட்டி காட்டிட மாட்டாங்க. நமக்கு ஏன் ரொம்ப நம்ம ஏன் சொல்லுவேன்னு நம்ம அப்படி நினைப்பாங்க, இப்படி நினைப்பாங்க, நமக்கு பிரச்சனை வரும், அந்த மாதிரி நினைக்காமல் அந்தந்த ஸ்பாட்டில் அந்தந்த ஸ்பாட்டில் நீ தப்பு பண்ணுறடா, தப்பு தான், தப்பு தான் அப்படின்றத அவர் வந்து தெளிவுபடுத்தி ஃப்ராங்காக சொன்னார். ஃப்ராங்காக சொல்கிறது வந்து எல்லாராலையும் முடியாத விஷயம். நிறைய பேர் அதில் வந்து நீங்களே எவ்வளோ பார்த்துருப்பீங்க, பிக் பாஸில் ஒரு சிலர் சூசகமாக பேசுவாங்க, ஒரு சிலர் நமக்கு ஏன் அப்படின்னு ஒரு பாலிசாக போயிடுவாங்க, ஒரு சில ஒன் சைடாக அதை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வந்து கேம் ஆடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இவர் வந்து தப்பு யார் இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டில் உள்ள அனைவர்களும் தவறி சுட்டி காட்டணும். இவர்கிட்டையும் தப்பு இல்லைன்னு சொல்ல ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக், அது 1% 2% அவ்வளோதான். அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்கும் அவரே அப்போ திருத்திட்டார், அவர் அவருடைய குறையை சொல்லிட்டார். அந்த சின்ன சின்ன மிஸ்டேக் தான். மற்றபடி பார்த்திங்கன்னா இவருடைய கருத்துக்கள் அனைத்தும் மக்களால் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது. அந்தளவுக்கு இவர் வந்து ஜெனூனாக வந்து அங்கங்கே அவருடைய கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்தார், ஆழமாக மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ள வைத்தார். பிக்பாஸ் ஹவுஸில் இருப்பவர்கள் மத்தியிலும் அதை வந்து தெளிவுபட கூறினார். அவருடைய பேச்சு விதம், பேசும் விதம் அழகு புரிந்தியதாகவும் வெளிப்படையாக தன்மையாகவும் அழகாகவே இருந்தது. அது வந்து அவர் ஓப்பனாகவே வந்து பேசிய கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்தளவு ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் அவர் வந்து பிக்பாஸ் ஹவுஸில் 4வது பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அவர் டைட்டில் வின்னராக வெற்றி பெற்றார். டைட்டில் வின்னராக வெற்றி பெற்றது மிக 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 சந்தோஷம். அதே மாதிரி அவருடைய எண்ணங்கள் அனைத்தும் மக்களிடம் போய் சேர்ந்தது அதை விட மிகப்பெரிய சந்தோஷம். அதுவே வந்து அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய அவார்டாக அதை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பார்த்திங்கன்னா அவருடைய மனைவி
அவருடைய மகள் அனைவருமே பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே வரும்போதும் பார்த்தீங்கன்னா அவர்களிடம் சொன்ன கருத்து, நீங்கள் இயல்பாகவே இருக்கிறீர்கள், இயல்பாக பேசுகிறீர்கள், அப்படியே இருங்கள் என்று அவர்கள் கருத்தை உள்ளே ஆழமாக பதிவு செய்தார்கள் அவரிடமும். அப்படி பதிவு செய்யும் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து அவரும் ஆரி அவர்களும் அவர் தான் சொன்னார், நான் வீட்டில் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் என்னுடைய இயல்பான குழந்தை, என்னுடைய இயல்பான முழு வெளிப்பாடுகளையுமே தான் நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு ஆரி அவர்களும் வந்து அங்கே பிக் பாஸ் ஹவுஸில் ஓப்பனாகவே சொன்னார். அது வந்து அனைவரும் நம்ம வந்து கண்கூட பார்த்த உண்மை. பார்த்தீங்கன்னா ஆரியனுடைய மனைவி, ஆரியனுடைய குழந்தை, கை குழந்தை அனைத்துமே வந்து ஃபோட்டோவில் வெளிப்படுகிறது. அவர்கள் இருவருமே வந்து அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். அதே மாதிரி வெளிப்படையாக வீட்டில் எப்படி இருப்பாரோ அங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கார் என்று வெளிப்படையாக கருத்தை முன்வைத்தார். இதை அனைவருமே ஏற்றுக்கொண்டார்கள். அவரும் அனைவருமே ஓப்பனாகவே பேசியது மக்கள் அனைவருக்குமே பிடித்திருந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆரி பாலா இவர்கள் இருவருக்கும் இடையிலே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பிரச்சனைகள், அடிக்கடி வாக்குவாதங்கள், அடிக்கடி வீண் தகராறுகள், கை கலப்பாவதற்குரிய சூழ்நிலைகளும் உண்டான. ஆனால் அந்தந்த சூழ்நிலைகளையும் ஆரி அவர்கள் அவருடைய குறைகளை முற்றிலும் நேரடியாக சுட்டி காட்டினார். பிரச்சனையே வந்தாலும் பரவாயில்ல என்றது நேரடியாக சுட்டி காட்டினார். அந்த குறைகளை சுட்டி காட்டிவிட்டு இந்த குறையால் உன்னுடைய வளர்ச்சி பாதிக்கும், உன்னுடைய ஃப்யூச்சர் பாதிக்கும், நீங்கள் சினிமா துறையில் முன்னேறுவதற்கு பாதிக்கும் என்பதை அவர் தெளிவுபட வெளிப்படையாகவே அந்த பிக்பாஸ் ஹாலில், பிக்பாஸ் வெளியில் அந்த கிரவுண்ட் சைட்லேயும் வந்து அவரை வந்து வெளிப்படையாகவே அவருடைய கருத்தை முன்வைத்தார். இது மக்களுக்கு இதுவே மிகவும் ஒரு ஆரியை பிடிப்பதற்கான ஒரு பெரிய முன்னுதான ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே கூட சொல்லிடலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, பாலாவர்கள் அவர்கள் வந்து அந்தளவுக்கு அதிகமாக கோபப்பட்டார். கோவப்பட்டாலும் அந்த கோபத்தை வந்து தவறான இடங்களை சுட்டி காட்டினார். ஒரு சின்ன ஒரு சில இடத்துல மட்டும் இவர் ஆரியவர்களிடம் குறைகள் இருந்தாலும் மீதி அனைத்து இடங்களிலும் அவர்கள் சுட்டி காட்டிய, பாலாமில் சுட்டி காட்டிய குறைகள் அனைத்தும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. பாலாவிடம் நல்ல குணங்கள் வந்து 80% இருந்தாலும் 20% அவர் கோபம் வந்து அவருடைய நல்ல குணங்களை மறைத்து விட்டது. அந்த கோபத்தை குறைத்து கொள்வதற்காகவும் உன்னுடைய கோபம் இருந்தால் உன்னுடைய நல்ல குணங்கள் அனைத்தும் மறைந்து போயிடும் என்பதை ஓப்பனாக ஆரியவர்கள் பாலா அவர்களிடம் தெளிவுபடுத்தினார். இதுவே தான் நம்மளுக்கும் நம்ம மக்களுக்கும் அவர்கள் இருவர் வாயிலாக நம்ம கற்றுக்கொண்ட பாடம். நம்ம எவ்வளோ தான் நல்லவனாக இருந்தாலும் நம்ம கோவப்பட்டோன்னா அனைத்து நம்மளுடைய இமேஜும் அடுத்த நிமிஷமே காலியாகிவிடும். ரெண்டாவது நம்முடைய ஃப்யூச்சர், நம்ம சுற்றுதார்கள் அனைவரும் நம்ம வந்து துன்பத்தில் ஆட்கொண்டு விடுவோம், அதாவது துன்பத்தை உருவாக்கி விடுவோம் என்பதை ஆரி அவர்கள் தெல்ல தெளிவாக வெளிப்படுத்தினார். இது மிகவும் பிடித்த விஷயம், எனக்கும் பிடித்த விஷயம், மக்களுக்கும் பிடித்த விஷயம். அதனால தான் அவர்கள் வந்து பிக்பாஸ் டைட்டில் வின்னர் ஆவதுக்கு அதிகமாக ஓட்டளித்ததற்கும் மக்கள் அதுவே காரணம். அதனால் வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் ஒருவரை கோபத்தால் கோபப்பட்டு திருத்துவதை விட, ஒரு கோபத்தால் வந்து ஒரு பிரச்சனையை சொல்லி திருத்துவதை விட அதை அன்பாக சொல்லி அன்பாக திருத்தலாம். அது மிக மிக எளிது, மிக மிக எளிமை. அதை கோபப்பட்டு வன்முறையை கையாண்டு ஒரு பிரச்சனையை கையாள்வது மிகவும் கடினம். அப்போதைக்கு அது வந்து எமோஷனல் பிளாக்மெயில், இல்லை எமோஷனல், இல்லை வல்கராக பேசுகிறது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போதைக்கு அது பிக்காக தெரியும் இல்லையே. ஆனால் அது வந்து நடைமுறைக்கு செயல்படா ஒன்று, நடைமுறைக்கு பெரிய இஷ்யூவை உண்டாக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது. அதுவே அன்பால் எந்த ஒரு விஷயத்தையும், அதே விஷயத்தை மற்றொரு ஆங்கில் பார்த்தால் அன்பால் மிக ஈஸியாக கையாண்டு விடலாம். அன்பு ஒன்றே மிக பெரியது, அன்பு ஒன்றே ஈஸியாக பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் ஒன்று. ஆகால் அந்த வழிமுறையை தான் ஆரி அவர்கள் பின்பற்றினார். பின்பற்றி அங்கங்கே உள்ள அனைவருடைய தவறுகளையும் சுட்டி காட்டினார். ஒரு ஒரு கேங் லீடரை போல் அனைத்து இடங்களிலும் அவர்களுடைய தவறை சுட்டி காட்டினார். அது அவர்கள் குறிப்பாக அவர்களே சொன்னார், என் மனதில் தோன்றுவதை நான் சொல்கிறேன், உங்கள் குறைகளை நீங்கள் திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பாக சொல்கிறேன். அது அவர் கூறிய கருத்து வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அதை சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டோம், நமக்கு ஏன் பிரச்சனை, நம்ம ஆனா அப்படின்றத போய்டும். அடுத்தவர்கள் குறைகளை வந்து அக்கறையோடு நம்மளிடம் தெரியப்படுத்துகிறாங்கன்னா அவர்கள் வந்து நம்ம மேல் உள்ள அக்கறை இருந்தால் மட்டுமே அந்த குறைகளை நேரடியாக தெரியப்படுத்துவார்கள். அக்கறை இல்லாத எவரும் பிரச்சனையில் மாட்டிவிடுவார்களே தெரியப்படுத்த மாட்டார்கள். இதுவே அவர் ஆரியனுடைய மிகச்சிறந்த பண்பாகப்படுகிறது. இதை நம் அனைவரும் பின்பற்ற வேண்டும்.